வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கான ஒரு சில முக்கியமான விடயங்களை பற்றி பார்க்க போகிறோம். அண்மை காலங்களாக இந்த வெளிநாடு செல்வதற்காக சட்ட ரீதியாக செல்ல வேணும் என்றதுக்காண்டி நிறைய பேர் தேர்ந்தெடுக்கின்ற வழிதான் இந்த ஸ்டூடெண்ட் விசா, ஒர்க்கிங் விசா போன்ற விஷயங்களினூடாக செல்வதற்காக நிறைய பேர் ஆர்வமாக இருக்கிறார்கள். இந்த இரண்டு விடயங்கள்ன்றது வந்து உண்மையாகவே சட்ட ரீதியானதாக இருந்தாலும் கூட இவர்கள் நாடுகின்ற முகவர்கள் அனைவரும் அங்கீகரிக்கப்பட்டவர்களா, அவர்கள் சரியானவர்களா, அவர்கள் வந்து மோசடிக்காரர்கள் இல்லையா என்கின்ற விவரங்கள் தெரியாமல் அவர்களிடம் போயிட்டு சிக்குண்டு மோசடிகளுக்குள்ள அம்புறவர்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறீர்கள். அந்த மாதிரி தான் இப்பொழுது வந்து ஒரு கும்பலை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இவர்கள் தொடர்பாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஏகப்பட்ட முறைப்பாடுகள் கொழும்பு விசாரணை பணியகத்துக்கு கிடைக்கப்பெற்றதை அடுத்து விசாரணைகளையும் மேற்கொண்டிருந்தார்கள். அது மட்டுமின்றி இது தொடர்பான தேடுதல் நடவடிக்கைக்கான உத்தியோகபூர்வ அதிகாரம் அவர்களை கிடைத்ததன் பின்னராக அவர்கள் வந்து கடவத்தையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தில் போலியான ஆவண பதிவை வந்து நடத்தி வந்த ஒரு நிலையமாகத்தான் இருந்திருக்கிறது. ஸோ அங்கே வந்து சோதனை நடத்தியிருக்கிறார்கள். அங்கே போனதில் தான் மொத்தமாக ஒரு ஆண் உட்பட 5 பெண்களை வந்து போலீசார் நேற்றைய தினம் கைது செய்திருக்கிறார்கள். இதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ வர்றவர்களை வந்து நம்ப வைக்க வேணும், நாங்கள் நன்றாகவே வேலை செய்பவர்கள், நாங்கள் சரியானதாகத்தான் செய்கிறோம், நாங்கள் போலியானவர்கள் கிடையாது என்றதை நம்ப வைக்கணுமெண்டா, ஒரு பெரிய நிறுவனத்தினர் மாதிரி தங்களை காட்டிக்கொள்ளணுமெண்டா, ஒரு 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 மாதிரியான ஒரு செட்டப் ஒன்று தேவை இல்லையா, ஒரு அலுவலக மாதிரியான ஒரு செட்டப் தேவை. அது கழிவுகள் நிறைய உபகரணங்களையும் பயன்படுத்தி இருக்கிறார். இப்படியாக இந்த உபகரணங்களையுமே அவர்கள் வந்து பறிமுதல் செய்திருக்கிறார்கள். என்னென்ன அப்படினு பாத்தீங்கன்னா 3 மடிக்கணினிகள், அது மட்டுமின்றி 3 கணினிகள், அதை தாண்டி 4 பிரிண்டர்ஸ், அதை விட ஒரு ஸ்கேனர் போன்ற உபகரணங்களையும் அவர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள். இந்த உபகரணங்களை தாண்டி நிறைய ஆவணங்களும் அங்கிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா போலி வைப்பு சான்றிதழ்கள், கணக்கு அறிக்கைகள், பல்வேறு கடவுச்சீட்டுகள், தூதரகத்திற்கு அனுப்ப தயாரிக்கப்பட்ட சொத்துக்கள் தொடர்பான ஆவணங்கள், பல்வேறு உத்தியோகபூர்வ முத்திரைகள் மற்றும் ரொக்கமாக கிட்டத்தட்ட 11,87,130 ரூபாவை பணமாகவே அங்கிருந்து அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி இந்த 5 நபர்களுடன் சேர்த்து இந்த பொருட்களுமே எல்லாமே அதாவது அந்த போலீசாரினால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி இந்த ஸ்டூடெண்ட் விசா என்றது எல்லாத்தையும் தாண்டி அந்த பண வாய்ப்பு தொடர்பான விடயங்களையும் வந்து இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல போனால் ஸ்டூடெண்ட் விசா அப்படின்னு சொல்லிட்டு வருபவர்களுடைய பெயரில் வந்து போலியான லெட்டர்ஹெட்களை பயன்படுத்தி அவர்கள் பெயரில் சொத்து விபரங்களை வழங்கியதாக இருக்கட்டும், அல்லட்டி பண வாய்ப்பு சான்றிதழ்களையும் வழங்கியிருக்கிறார்கள், அதை தாண்டி கணக்கு விபரங்களை அவர்களுக்கு வந்து வழங்கியிருக்கிறார்கள். இப்படியாக நிறைய போலியான நடவடிக்கைகளை வந்து இந்த ஒரு குழுவினர் இந்த 5 வந்து செய்திருக்கிறார்கள். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொல்லி 5 விட ஒரு ஆணும் ஒரு 5 பெண்களும், இதில் ஒருவர் வந்து சீதுவ பிரதேசத்தை சேர்ந்த 68 வயதுடைய நபர், மற்றவர்கள் வந்து வத்தளை, அங்கல ராகம மற்றும் கலனி பிரதேசத்தை சேர்ந்த 47, 45, 31, 28, 23 வயதுடைய பெண்களாக இருக்கிறார்கள் இந்த கைது செய்யப்பட்டவர்கள். ஆகவே தற்பொழுது இவர்கள் தொடர்பான மேலதிக விசாரணைகளையும் முன்னெடுக்க இருக்கிறார்கள். அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகளை நடைபெற்றிருந்தன. அப்போ இப்படி இருக்கின்ற பொழுது நிச்சயமாக இனி வருகின்ற காலங்களில் நாங்கள் இவ்வளவு நாளும் சட்டவிரோதமான பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்று சொல்லி வலியுறுத்தி கொண்டு வந்தோம். ஆனால் இப்பொழுது வருகின்ற காலகட்டங்களில் சட்ட ரீதியான பயணத்தை மேற்கொள்ளுவதாக இருந்தாலும் சரியான முகவர்களை தேர்ந்தெடுக்கிறதுல வந்து மாட்டுப்படாமல் இருக்கணும் என்றுதான் எல்லோருடைய வேண்டுகோளாக இருக்கின்றது. ஒன்றை மாற்றி ஒன்றுக்கு செல்கின்ற பொழுது அங்கும் ஒரு விதமான மோசடிகள் வருகின்றது. ஆகவே நீங்கள் தெரிவு செய்கின்ற முகவர்கள் வந்து சரியானவர்களாக இருக்க வேண்டும், ஏமாற்றுக்காரர்களாக இருக்க வேண்டும், அதனை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். இவர்கள் சரியானவர்கள் தான் என்றதை உறுதிப்படுத்தியதன் பின்னராக ஒருவேளை உங்களுக்கு தெரிந்தவரோ அல்லட்டி வேறு யாரோ ஒருவர் வந்து அவர்களின் ஊடாக சென்று அங்கு இறங்கியிருந்தால், குறிப்பிட்ட நாட்டுக்கு அங்கு சென்று அடைந்திருந்தார்கள் என்றால் அதன் பின்னராக அந்த முகவரை நாடி நீங்களுமே உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். இப்படியான ஒரு காரணங்கள் தொடர்பாக காரணங்களினால் ஏமாற்றப்பட்ட 700 மாணவர்கள் வந்து இந்தியாவிலிருந்து சென்றிருந்தார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆஃபர் லெட்டர்ஸே எல்லாம் போலியானவை. அப்படி இருக்கும் பொழுது அந்த மாணவர்கள் மீண்டுமாக நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுவதாக இருந்தது. ஸோ அப்படியான ஒரு அரசு அப்படியான ஒரு தகவல்களும் வந்து நடந்து கொண்டிருக்கின்றது கனடாவை பொறுத்த வரைக்கும். இப்படி இருக்கிற பொழுது அது தொடர்பான ஒரு காணொலியை நான் விவரமாகவே போட்டிருப்பேன். ஸோ இப்படியாக நீங்கள் போலியான முகவர்களிடமிருந்து நம்பி அவர்களை நம்பி ஏமாந்து அதன் அங்கு சென்று திருப்பி நாடு கடத்தப்படுகின்ற ஒரு இன்னல்களுக்குள் மாட்டுப்படாமல் எல்லாவற்றையுமே தெரிந்து
ஆராய்ந்ததன் பின்னராக நீங்கள் ஒரு விடயத்துக்குள்ள இறங்க வேண்டும் என்றதை இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறேன். சரி, இதை வாண்டி இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடவுச்சீட்டை இனிமேல் தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள், இனிமேல் தான் நீங்கள் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்றதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தான் ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்றதுக்காக ஒரு சில முறைகள் வந்து நாட்டில் இருக்குது. அப்படி ஒரு முறை தான் இந்த ஒரு நாள் சேவை என்றது. ஒரு நாள்லேயே நீங்கள் போய் உங்களுடைய கடவுச்சீட்டை பெற்றுக்கொண்டு திரும்புவதாக இருக்கும். இப்படி இருக்கிற பொழுது இந்த கடவுச்சீட்டுக்கான கட்டணம் வந்து தற்பொழுது குறைக்கப்பட இருக்கிறதாக குடிவரவு குடியகல்வு திணைக்களம் வந்து அறிவித்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் இதுவரை காலங்களும் இந்த ஒரு நாள் சேவையில 20,000 ரூபாய் கட்டணமாக அறவிடப்பட்டுக் கொண்டிருந்தது. தற்பொழுது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த ஆன்லைன் மூலமாக, அதாவது இணையதள வாயிலாக நீங்கள் விண்ணப்பித்து உங்களுடைய கைரேகைகளை பிரதேச செயலகங்களினூடாக அனுப்பி வைத்து நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் இல்லையா, அதனால இதனூடாக தற்பொழுது அந்த கட்டணங்களை வந்து குறைக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். அதாவது 20,000 ரூபாயாக இருந்ததை தற்பொழுது 15,000 ரூபாயாக குறைக்கிறதுக்கு தீர்மானித்துள்ளதாக குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் வந்து தெரிவிச்சிருக்கிறார். இதுலேயும் குறிப்பாக இன்னொன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த சாதாரண முறைமையின் கீழ் இந்த ஒரு இணையதளம் வாயிலாக நீங்கள் விண்ணப்பிக்கின்றவர்கள் அனளவாக ஒரு 2 வாரங்கள், சரியாக 14 நாட்களுக்குள் உங்களினுடைய கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுவே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், விசேட சேவையின் கீழ் நீங்கள் இணையதளம் மூடாக நீங்கள் விண்ணப்பிக்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னால், கொரியர் சேவையினூடாக 3 தினங்களுக்குள் உங்களுடைய கடவுச்சீட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே கடவுச்சீட்டை இனிமேல் தான் எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுங்க. ஸோ 15,000 குறைக்க போறாங்கள் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை குடிவரவு குடியகல்வு திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத்தாலியில வந்து ஒரு கோரமான விபத்து ஒன்று நடைபெற்றதில் இலங்கை நபர் ஒருவர் வந்து அங்கு உயிரிழந்திருக்கிறார். நேற்றைய தினம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இத்தாலியில குறிப்பாக நாப்போலி எனப்படுகின்ற பிரதேசத்துல தான் இந்த ஒரு விபத்து நடந்திருக்கிறது. இந்த விபத்துல 42 வயதான இலங்கையை சேர்ந்த தமிழ் குடும்பஸ்தர் தான் இறந்திருக்கிறார். இந்த விபத்து என்னென்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரில் 3 நபர்கள் சென்றிருக்கிறார்கள். சென்ற வேளையில் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அருகில் இருந்த தூணோட மோதியதில் தான் இந்த விபத்து நடந்திருக்கிறது. இப்போ இவர் வந்து காரில் போனவர் அப்படின்றக்க நீங்கள் யோசிப்பீங்க, இவர் மட்டும்தான் இறந்திருக்கிறார், மற்ற 2 பேரும் இறக்கையில், ஆகவே இவர் தான் வாகனத்தை செலுத்தியிருக்க கூடும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நிச்சயமாக அதுதான் இல்லை. அந்த வாகனத்தில் வந்து அந்த காரை செலுத்தியது வந்து 27 வயதுடைய இன்னொரு இளைஞன் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் இருவருக்குமே வந்து எதுவுமே நடக்கலை. என்ன காரணம் என்றால், இந்த சாரதியும் சரி, 27 வயதான இளைஞனும் சரி, மற்ற நபரும் சரி, முன் இருக்கைகளில் இருந்தவர்கள், இவர் பின் இருக்கையில இருந்தவர், அவர் தான் பின் இருக்கையில் இருந்தவர் தான் இறந்திருக்கிறார். அப்ப நீங்க கேட்கலாம், பின் இருக்கையில் இருந்தவர் இறந்திருக்கிறார், ஏன் முன்னுக்கு இருந்தவர்களுக்கு எதுவுமே நடக்கலை என்றால், அங்க ஏர் பேக்ஸ் இருந்ததுனால அவர்கள் இருவருக்குமே வந்து உயிர் ஆபத்துகள் எதுவுமே ஏற்படவில்லை, மாறாக பின்னுக்கு இருந்தவர் வந்து இறந்திருக்கிறார். நிச்சயமாக இந்த ஒரு விஷயம் நிறைய பேருக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கலாம், நிறைய பேருக்கு ஒரு என்னென்னு சொல்றது, இனிமேல் நாங்கள் கொஞ்சம் அவதானமாக இருக்க வேண்டும் என்றது தோணும். அதாவது இந்த டைட்டன் நீர்மூழ்கி கப்பல் போயிட்டு ஒரு பாதுகாப்பு இல்லாத, ஒரு அடிப்படை பாதுகாப்பு இல்லாமல் போய் இன்றைக்கு ஐவரை இழந்திருந்தார்கள் இல்லையா, அந்த மாதிரி இவர்களும் வந்து வாகனங்களை கார் வைத்திருந்தாலே அது ஒரு கௌரவம் என்றதுக்காண்டி அடிப்படை பாதுகாப்பே இல்லாமல் கார்களை பெற்றுக்கொள்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆகவே இந்த ஏர் பேக்கினுடைய ஒரு நன்மை, அது எவ்வளவுக்கு முக்கியத்துவம் என்றது வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததுன்றது வந்து இது ஒரு உதாரணம். ஆகவே இனி வருகின்ற காலங்களில் எந்த ஒரு வாகனத்தை வாங்குவதாக இருந்தாலும் முதல்ல பாதுகாப்புக்கு முதல் தரம் கொடுத்து நீங்கள் அதன் பின்னராக வாகனங்களை கொள்வனவு செய்ய வேண்டும் என்றதை இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்ல வந்த விடயங்கள். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.